வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்சிகம் சென்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஸ்டார் பூ ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு மராத்தி மொக்கு அஞ்சு கிராம்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் வேறு எந்த புளிப்பும் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லைங்க தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் தக்காளி வதங்கிரும் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நிறைய வதக்க அவசியம் இல்லைங்க இதை வதங்க லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரி வதக்கிட்டு இதில் ஒரு குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குடமிளகாய் நிறையா வதங்கக்கூடாது சும்மா லைட்டாக அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ஏன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அதுவும் சேர்த்து சாப்பிட முடியும் இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேன்லேயே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது சூடாக வைங்க சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ பாருங்கள் கருவேப்பில நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் காலையிலேருந்து ஊற வச்சு குக்கரில் போட்டு நாலு விசில் விட்டு சன்னா எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்கள ஒரு பேஸ்ட்டு அதை இப்போ ஆட் பண்ணி லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த பச்சை வாசனை எதுவுமே வராத அளவுக்கு கொதித்து வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயத்தையும் கேப்சிக்கத்தையும் தனியாக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி கேப்சிகம் நிறையா வதங்கக்கூடாது கொதிக்கக்கூடாது அதுக்காக தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை லைட்டாக வந்து ஒரு நாலஞ்சு தடவை ஒரு அஞ்சு செகண்ட் வந்து கிண்டி விட்டுட்டு எல்லாம் கொதிஞ்சு வருதான்னு பாருங்கள் கொதிஞ்சு வர அளவு கிண்டி விடணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கேப்சிகம் சன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்